ஹலோ, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு செக்ஷனல் பிரமிடுக்கு எப்படி ஐசோமெட்ரிக் வியூ ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். லெட் மீ கெட் இன்டு த ப்ராப்ளம். ஹெக்ஸகனல் பிரமிட் ஆஃப் பேஸ் ஹைட் 25 mm அண்ட் ஆல்டிடியூட் ஆஃப் 55 mm ரெஸ்டிங் ஆன் HP வித் டூ ஆஃப் இட்ஸ் எட்ஜஸ் ஆஃப் தி பேஸ் பர்பெண்டிகுலர் டு விபி அண்ட் ஏ கட்டிங் பிளேன் பர்பெண்டிகுலர் டு விபி அண்ட் இன்க்ளைன்ட் 30 degrees டு HP மீட்ஸ் த ஆக்சஸ் 20 mm ஃப்ரம் தி வர்டெக்ஸ். ஸோ இது ஒரு நார்மல் செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ் ப்ராப்ளம் தான். இந்த செக்ஷனல் பிரமிடை எப்படி ஐசோமெட்ரிக் ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். எப்படி வந்து ரெஸ்டிங் கண்டிஷன் வைக்கணும், எப்படி செக்ஷனல் பிளேன் வச்சு கட் பண்ணணும், எப்படி வந்து கட்டிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், இல்லை அதில் கிளாரிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னா, என்னோட இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் பிளேலிஸ்டில் செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸில் பிரமிட்ஸ்க்கு செப்பரேட் வீடியோ இருக்குது. அதில் செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸில் எப்படி செக்ஷனல் பிளேனை ட்ரா பண்ணலாம், எப்படி வந்து கட்டிங் பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ன பண்ணிக்கோங்கன்னா ரிசர்வ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் ஐசோமெட்ரிக் மட்டும் எப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஐசோமெட்ரிக்கை பொறுத்த வரைக்கும் நார்மலாக வி நீட் டு ட்ரா ஃபியூ திங்ஸ். அதாவது ஒரு ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணிக்கணும். தென் ஹரிசாண்டல் லைனில் ஒரு பாயிண்ட்டை வச்சுட்டு போத் சைட்ஸ் ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 30 degrees அண்ட் லெஃப்ட் சைட்லையும் 30 degrees ரெண்டு லைன் ட்ரா பண்ணிக்கணும். இந்த லைன் மேலே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ரெக்டாங்கிளையோ ஒரு ஸ்கொயரையோ நம்ம ஐசோமெட்ரிக்காக பிளேஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்கொயர் இருக்குன்னு வச்சுக்கலாம் அண்ட் தென் ஒரு ரெக்டாங்கிள் இருக்குன்னு வச்சுக்கலாம். இது இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா இது மேலே நம்மளால் பிளேஸ் பண்ண முடியும். ஸ்கொயர் அப்படின்னா எப்படி பிளேஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி பிளேஸ் பண்ணுவேன். ஸ்கொயர் ஸ்கொயரோட 4 sides இந்த லைன் மேலே பிளேஸ் பண்ணலாம். அப்படி இல்லை ரெக்டாங்கிள் அப்படின்னா ரெக்டாங்கிளோட 4 sides நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி இந்த லைன் மேலே பிளேஸ் பண்ணலாம். ஸோ ஒரு ஸ்கொயரோ ஒரு ரெக்டாங்கிளோ என்னால் இந்த லைன் மேலே ரொம்ப ஈஸியாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா பிளேஸ் பண்ண முடியும். பட் அது ஹெக்ஸகன் பென்டகன் ட்ரையாங்கிள் சர்க்கிள் வரும்போது அது பிளேஸ் பண்ணுறது டஃப். ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு என்ன ஷேப் பேஸில் இருந்தாலும் அதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ரெக்டாங்கிள் வச்சு கவர் பண்ணலாம். இப்படி ரெக்டாங்கிள் வச்சு கவர் பண்ணும்போது அந்த பேஸ் சர்ஃபேஸ் இப்போ ஹெக்ஸகன் அப்படின்னா ஹெக்ஸகனோட 6 points ஏ தென் பி சி டி இ இந்த 6 points என்னோட கவர் பண்ண போகிற ரெக்டாங்கிளோட சர்ஃபேஸ் சர்க்கம்ஃபரன்ஸில் என்ன இருக்கணும் அப்படின்னா டச் ஆயிருக்கணும். அப்படிதான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹெக்ஸகனை வச்சு ஹெக்ஸகனை ஒரு ரெக்டாங்கிள் வச்சு என்ன பண்ணுவோம் அப்படின்னா கவர் பண்ணுவோம். சரிங்களா, இப்போ இந்த கவர் பண்ண ரெக்டாங்கிளத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியாக நம்ம ஐசோமெட்ரிக் வியூவாக கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ அதை எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ நீட் டு ட்ரா எ பேஸ் லைன். ஒரு பேஸ் லைன் ட்ரா பண்ணியாச்சு. பேஸ் லைனில் மிடில் ஒரு பாயிண்டில் இருந்து ரைட் சைடில் 30 degrees ஒரு லைன், அதே மாதிரி லெஃப்ட் சைட்லேயும் 30 degrees ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். ஸோ ரைட் சைடு 30 degrees, அதே மாதிரி லெஃப்ட் சைடில் 30 degrees. அண்ட் ஆஃப்டர் தட் வாட் வி நீட் டு டூ இஸ் நம்மளோட பேஸ் ஹெக்ஸகனை என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ரெக்டாங்கிள் வச்சு கவர் பண்ணணும். அப்படி கவர் பண்ணுறப்போ ஹெக்ஸகனோட 6 points அந்த ரெக்டாங்கிள் மேலே டச் ஆகிருக்க மாதிரி இருக்கணும். சரிங்களா, ஸோ அதே மாதிரி கவர் பண்ணிட்டேன். இப்போ அந்த ரெக்டாங்கிளுக்கு ஒரு நேம் வைக்கிறேன். இந்த ரோமன் லெட்டர் 1, ரோமன் லெட்டர் 2 அண்ட் ரோமன் லெட்டர் 3 அண்ட் தென் ரோமன் லெட்டர் 4 இந்த மாதிரி 4 points வைக்கிறேன். அந்த 4 points ஒரு பாயிண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஐசோமெட்ரிக் வியூவில் போய் கீழே வைக்கலாம். அது எந்த பாயிண்ட் வைக்கணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கட்டிங் பாயிண்ட் இங்கே இருக்கு. இந்த கட்டிங் பாயிண்ட்ல எந்த கட்டிங் பாயிண்ட்டுக்கு ஹைட் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு பாருங்க. அதாவது 1 and 6 இருக்கு, 2 and 5 இருக்கு, 3 and 4 இருக்கு. இந்த கட்டிங் பாயிண்ட்ல 1 and 6 தான் என்ன அப்படின்னா ஹைட் கம்மி. அது எதுக்கு பக்கத்துல இருக்கு அப்படின்னா 1 பக்கத்துல இருக்கு. அதாவது 1 and 6 கொண்டு வந்தீங்க அப்படின்னா 1 and 6 எங்க இருக்கு அப்படின்னா 1 and 2 ரோமன் லெட்டர் 1 and 2 பக்கத்துல இருக்கு. ஸோ இந்த இடத்துல எய்தர் 1 பிளேஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா 2 பிளேஸ் பண்ணலாம், 3 and 4 பிளேஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா எந்த கட்டிங் பாயிண்ட்டுக்கு ஹைட் ரொம்ப கம்மியா இருக்கோ அந்த வேல்யூஸை நியரஸ்டாக வைக்கும்போது மட்டும்தான் உங்களோட செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸை ரொம்ப வந்து இப்படி நல்லா தெளிவாக காட்ட முடியும். இல்லை அப்படின்னா பிஹைண்ட் சர்ஃபேஸ் தான் தெரியும். அகெயின் தெளிவாக சொல்லிக்கிறேன், எந்த கட்டிங் பாயிண்ட்டுக்கு ஹைட் ரொம்ப கம்மியாக இருக்கோ 1 and 6 கம்மியாக இருக்குது. ஸோ 1 and 6 அதுக்கு பக்கத்தில் இருக்க ரோமன் லெட்டர்ஸை தான் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை பாட்டமில் வைக்கணும். அதை தான் முன்னாடி திருப்பி காட்டணும். அப்படின்னா தான் உங்களுக்கு செக்ஷன் பண்ணது ரொம்ப தெளிவாக தெரியும். சரிங்களா, ஓகே. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பாட்டமில் நான் 2 அப்படிங்கிற பாயிண்ட்டை பேஸில் வைக்கிறேன். 1 வைக்கலாம், 2 வைக்கலாம், பட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 வைக்கிறேன். அண்ட் ஆஃப்டர் தட் 1 and 2 மெஷர் பண்ணுறேன். 1 and 2 காம்பஸில் மெஷர் பண்ணிவிட்டு 2 1ங்கிற டிஸ்டன்ஸுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா 6 கிடைக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன கிடச்சிரும் அப்படின்னா 1 கிடச்சிரும்.
அதே மாதிரி 2 and 3 அந்த டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறேன், 2 and 3 அந்த டிஸ்டன்ஸை என்ன பண்ணுறேன் அப்படின்னா மார்க் பண்ணுறேன். இப்போ எனக்கு 3ங்கிற பாயிண்ட் என்ன ஆகிடும் அப்படின்னா கிடைச்சிடும். அண்ட் ஆஃப்டர் தட் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 1, 2 கிடைச்சிருச்சு, ரிமைனிங் இருக்கிறது என்ன அப்படின்னா 4 மட்டும்தான். ஸோ 3 to 4 வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணி 3 to 4 வரைக்கும் ஒரு ஆர்க், அதே மாதிரி 1 and 4 வரைக்கும் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணி 1 to 4 வரைக்கும் ஒரு ஆர்க். ஸோ இந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட் என்ன அப்படின்னா 4. ஸோ இந்த பாயிண்ட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம், இந்த பாயிண்ட் பண்ணிக்கலாம் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி கனெக்ட் பண்ணி வச்சாச்சு. ஸோ எனக்கு 4 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருச்சு. ஆஃப்டர் தட் என்ன பண்ணும் அப்படின்னா என்னோட ஹெக்ஸகனில் உள்ள 6 பாயிண்ட்டையும் தூக்கி நான் இந்த இடத்துல மார்க் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுற பாருங்க, 1 to 1 பாயிண்ட்டை மெஷர் பண்ணிவிட்டு 1 to 1 பாயிண்ட் அதை நான் என்ன பண்ணுறேன் ஆர்க் அடிக்கிறேன். ஸோ எனக்கு 1 பாயிண்ட் கிடைச்சிடும். அதே மாதிரி 2 to B வரைக்கும் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணி 2 to B வரைக்கும் ஒரு ஆர்க் பிங்கிற பாயிண்ட் கிடைச்சிடும். தென் சி எங்கே இருக்குது அப்படின்னா 2, 3 இருக்குது. ஸோ 2, 3 2 to C வரைக்கும் மெஷர் பண்ணுறேன். ஸோ 2 to C வரைக்கும் ஒரு ஆர்க், ஸோ எனக்கு என்ன கிடச்சிடும், சிங்கிற பாயிண்ட் கிடச்சிடும். அதே மாதிரி 3, 4 3 and D மெஷர் பண்ணுறேன், 3 and D மார்க் பண்ணிட்டேன். அதே மாதிரி 4 and E மெஷர் பண்ணுறேன், 4 and E மார்க் பண்ணியாச்சு. தென் எஃப் எங்கே இருக்குது அப்படின்னா 1 and 4 இருக்குது. ஸோ 1 and 4 1 to F வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறேன், 1 to F வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸுக்கு ஒரு ஆர்க் அடிக்கிறேன், எஃப் கிடச்சிடும். கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பேஸ் ஹெக்ஸகனை மட்டும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெக்டாங்கிளை ஐசோமெட்ரிக் வியூ மேலே தூக்கி வச்சுட்டீங்க. அந்த ரெக்டாங்கிளுக்கு மேலே உங்களோட ஹெக்ஸகனோட 6 பாயிண்ட்டையும் டிஸ்டன்ஸ் மட்டும் மெஷர் பண்ணி மார்க் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த 6 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிங்க, தின் லைனில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஹெக்ஸகன் கிடைச்சிடும். இப்போ வந்து இது வந்து பிரமிடு சரிங்களா. ஸோ பிரமிடை பொறுத்த வரைக்கும் பேஸ் ட்ரா பண்ணதுக்கு அப்புறம் டைரக்டா டாப் சர்ஃபேஸை ட்ரா பண்ண முடியாது, ஏன்னா அது கட்டாய போயிருச்சு. இதே ப்ரிசம் அப்படி இருந்தா வெர்டிகல் லைனா தான் இருக்கும், எட்ஜஸ் எல்லாமே வெர்டிகலா இருக்கும். ஸோ ட்ரா பண்றது ஈஸி, பட் பிரமிடை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஸ்லாண்டிங் எட்ஜஸ், அதனால அதை ட்ரா பண்றது கஷ்டம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா கட்டிங் பாயிண்ட ட்ரா பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ரிமைனிங் போர்ஷன் ட்ரா பண்றேன். ஸோ இதுல கட்டிங் பாயிண்ட் எதெல்லாம் இருக்குன்னு பாருங்க, கட்டிங் பாயிண்ட் பாயிண்ட் 1, பாயிண்ட் 2, பாயிண்ட் 3, பாயிண்ட் 4, பாயிண்ட் 5 அண்ட் பாயிண்ட் 6. இந்த மாதிரி 6 கட்டிங் பாயிண்ட் இருக்கு. இந்த 6 கட்டிங் பாயிண்ட் வழியாகவும் பாஸ் ஆகிற மாதிரி நான் என்ன பண்றேன், லைன் டிரா பண்றேன். ஒரு வெர்டிக்கல் லைன் 4 and 3 வழியா பாஸ் ஆகுது, இன்னொரு வெர்டிக்கல் லைன் 5 and 2 வழியா பாஸ் ஆகுது, மூணாவது வெர்டிக்கல் லைன் 1 and 6 வழியா என்ன ஆகுது அப்படின்னா பாஸ் ஆகுது சரிங்களா. இப்போ அந்த வெர்டிக்கல் லைனை பாருங்க, 1 and 4 வந்து 3 பாயிண்ட் கிரியேட் பண்ணுது, 2 and 3 ரோமன் லெட்டர் 2 and 3 3 பாயிண்ட் கிரியேட் பண்ணுது. இந்த மொத்த 6 பாயிண்ட்டையும் நம்ம ஐசோமெட்ரிக் வியூ மேல மாத்திட்டோம் அப்படின்னா இந்த லைனை ரீக்ரியேட் பண்ணிடலாம். அதாவது இப்போ இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வச்சுக்கலாம், 1 ஃபர்ஸ்ட் பாயிண்டை மெஷர் பண்றேன், அது வந்து 1, 4 சரிங்களா, 1, 4 இருக்கு. ஸோ 1, 4 1 ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மெஷர் பண்ணி ஒரு ஆர்க், ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிடைச்சிச்சு. ரெண்டாவது பாயிண்ட் எங்க இருக்கு அப்படின்னா எஃப்க்கு மேலேயே தான் இருக்கு, ரெண்டாவது பாயிண்ட் எஃப்க்கு மேலேயே தான் இருக்கு. மூணாவது பாயிண்ட் பாருங்க, 4 மூணாவது பாயிண்ட்க்கு மெஷர் பண்ணி ஆர்க் கிடைக்கும், 4 மூணாவது பாயிண்ட் பாயிண்டை மார்க் பண்ணிட்டேன். அதே மாதிரி 2, 3 எட்ஜில் 3 பாயிண்ட் இருக்கு. ஸோ 2 ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை மெஷர் பண்ணுறேன், 2 ஃபர்ஸ்ட் பாயிண்டை மார்க் பண்ணுறேன். தென் செகண்ட் பாயிண்ட் எங்கே இருக்கு அப்படின்னா சிக்கு மேலேயே தான் இருக்கு, செகண்ட் பாயிண்ட் சிக்கு மேலே தான் இருக்கு. தேர்டு பாயிண்ட்டுக்கு 3 மெஷர் பண்ணி தேர்டு பாயிண்டை ஆர்க் எடுத்துக்கேன், 3 மெஷர் பண்ணி தேர்டு பாயிண்ட்டை போட்டேன். போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ணுறது மூலமா நீங்கள் வந்து அந்த வெர்டிக்கல் லைன்ஸை உன்னோட ஐசோமெட்ரிக் டயக்ராம் மேலே ரீக்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த லைன் சத்துக்கு என்ன பண்ணியிருக்கீங்க, இந்த இடத்துல ட்ரா பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ட்ரா பண்ணி வச்சதுக்கப்புறம் வி நீட் டு மார்க் ஆல் த கட்டிங் பாயிண்ட்ஸ் ஹியர். உங்களோட எல்லா கட்டிங் பாயிண்ட்டையும் தூக்கி என்ன பண்ண போறீங்க அப்படின்னா உங்களோட அந்த 3 லைன்ஸ் மேலே மார்க் பண்ண போறீங்க. அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ லெட் மீ ட்ரா த 3 லைன்ஸ் அகைன். Let me draw the rectangle again. So erase பண்ணிட்டதால redraw பண்றேன் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி இருக்கு. இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா இந்த கட்டிங் பாயிண்ட் தூக்கி மார்க் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைன்ல அந்த 6ங்கிற பாயிண்ட்டை மெஷர் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் லைன்ல 6ங்கிற பாயிண்ட் என்ன பண்றேன் மார்க் பண்றேன். தென் அதே ஃபர்ஸ்ட் லைன்ல 1க்கான டிஸ்டன்ஸ் மெஷர் பண்றேன்,
அதே ஃபர்ஸ்ட் லைன்ல ஒன்னுக்கான டிஸ்டன்ஸை மார்க் பண்ணுறோம். ஸோ பாயிண்ட் நம்பர் ஒன் அண்ட் பாயிண்ட் நம்பர் சிக்ஸ் என்ன ஆகிடும், எனக்கு கிடைச்சிடும். அதே மாதிரி செகண்ட் லைன்ல எஃப்ல இருந்து ஃபைவ் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், எஃப்ல இருந்து ஃபைவ் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், ஸோ ஃபைவ்ங்கிற பாயிண்ட் கிடைச்சிடும். அதே மாதிரி சீல இருந்து டூங்கிற பாயிண்ட், ஸோ சீல இருந்து டூங்கிற பாயிண்ட் டூ வந்து என்ன ஆகிடும் கிடைச்சிடும். அதே மாதிரி தேர்ட் லைன்ல ஃபோர்த் டிஸ்டன்ஸு, ஃபோர்த்துக்கு ஒரு டிஸ்டன்ஸு, அதே மாதிரி த்ரீக்கு ஒரு டிஸ்டன்ஸ், அந்த டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணி த்ரீங்கிற பாயிண்ட் என்ன பண்ணுறேன் மார்க் பண்ணுறேன். ஸோ த்ரீ ஃபோர் கிடைச்சு. ஸோ இந்த மாதிரி இந்த மூணு வெர்டிக்கல் லைனை இங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் அந்த மூணு லைனுக்கு மேலே இருக்க ஆறு கட்டிங் பாயிண்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரீக்ரியேட் பண்ணுறோம், மறுபடியும் இது மேலே டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆயிரும் அப்படின்னா இந்த மாதிரி கிடைச்சிடும். ஸோ இப்போ உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னா ஃபஸ்ட் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த ரெக்டாங்கிள், அந்த ரெக்டாங்கிளை ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க, அது வந்து ஒன்று. ரெண்டாவது அது மேலே உள்ள ஹெக்ஸகனை செகண்ட் ட்ராப் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கீங்க, அது ரெண்டு. தென் அதில் மூணு வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணியிருக்கீங்க த்ரூ த கட்டிங் பாயிண்ட்ஸ், அதை தேர்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கீங்க. அப்புறம் அந்த மூணு கட்டிங் லைன் மேல், கட்டிங் மேல் லைன் மேலேயும் கட்டிங் பாயிண்ட்ஸ், ஆறு கட்டிங் பாயிண்ட் இருக்குது, அதை ஃபோர்த்தாக என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி உங்களோட டாப் வியூவில் உள்ள ஒவ்வொரு பாயிண்ட்ஸு லைன்ஸையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரீக்ரியேட் பண்ணுறீங்க. ஸோ இதுக்கப்புறம் ஆக்சுவலாக இந்த கட்டிங் பாயிண்ட் எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா சர்டைன் ஹைட்டுக்கு மேலே இருக்குது, சரிங்களா? இவ்வளோ ஹைட்டில் இருக்குது, ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஒவ்வொரு ஹைட்டில் இருக்குது, அதை நம்ம மார்க் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன் அண்ட் சிக்ஸை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹைட்டை மெஷர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒன் அண்ட் சிக்ஸ், இதான் ஒன் அண்ட் சிக்ஸ்க்கான ஹைட்டு, அந்த ஹைட்டை மெஷர் பண்ணுறேன். அதில் வேர்ட்டிக்கல் ஹைட்டை தான் என்ன பண்ணிக்கிறோம், மெஷர் பண்ணிக்கிறோம். மெஷர் பண்ணிவிட்டு இங்கே உள்ள ஒன் அண்ட் சிக்ஸ்லேருந்து அந்த ஹைட்டுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லைன் ட்ரா பண்ணுறேன். இது ஒன்லேருந்து ட்ரா பண்ணியிருக்கேன், இது டூலேருந்து ட்ரா பண்ணியிருக்கேன். எந்த ஹைட்டை மெஷர் பண்ணியிருக்கேன், இங்கே உள்ள ஒன் கமா சிக்ஸ் அந்த பாயிண்ட், ரெண்டுமே சேம் ஹைட்டு தான். ஸோ ஒன் அண்ட் சிக்ஸை மெஷர் பண்ணிவிட்டு ரெண்டு லைன் ட்ரா பண்ணுறேன். அந்த லைன்ஸில் உள்ள டாப்பில் உள்ள பாயிண்ட் தான் என்ன அப்படின்னா ஒன் கமா சிக்ஸ், அதுதான் வந்து ரியல் பாயிண்ட்ஸ் ஒன் கமா சிக்ஸ். அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டூலேருந்து ஃபைவ் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், டூ கமா ஃபைவ் அதில் உள்ள டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறேன். அந்த டிஸ்டன்ஸ் ஹைட்டுக்கு லைன் ட்ரா பண்ணுறேன், வெர்டிக்கல் லைன், டூலேருந்து ஒரு லைனு, அதே மாதிரி ஃபைவ்லேருந்து ஒரு லைன். இந்த ரெண்டு லைனும் வெர்டிக்கலாக இருக்கணும். இந்த ரெண்டு லைனுக்கும் டாப்பில் இருக்க பாயிண்ட் தான் என்ன அப்படின்னா நமக்கு டூ ஃபைவ். சிமிலர்லி நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா த்ரீ அண்ட் ஃபோரோட ஹைட்டை மெஷர் பண்ணுறேன், வெர்டிக்கல் ஹைட்டை மெஷர் பண்ணுறேன். மெஷர் பண்ணிவிட்டு த்ரீ அண்ட் ஃபோர்லேருந்து, த்ரீ அண்ட் ஃபோர்லேருந்து லைன் ட்ரா பண்ணுறேன். ஸோ த்ரீ அண்ட் ஃபோர்லேருந்து லைன், த்ரீ அண்ட் ஃபோர். ஸோ இதோட டாப்பில் கிடைக்க போகிற பாயிண்ட் தான் என்ன அப்படின்னா எனக்கு த்ரீ அண்ட் ஃபோர், ரெண்டு பாயிண்ட் கிடைக்குது. ஸோ த்ரீ காமா ஃபோர், ரெண்டு பாயிண்ட் கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ என்ன கிடைச்சிச்சு அப்படின்னா டாப்பில் ஆறு பாயிண்ட்டும் கிடச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட டாப் சர்வீஸில் உள்ள பாயிண்ட்டை மட்டும் கனெக்ட் பண்ணுங்கள். த்ரீ ஃபோர், ஃபோர் ஃபைவ், ஃபைவ் சிக்ஸ், சிக்ஸ் ஒன், ஒன் டூ, டூ த்ரீ, அதாவது ஒன் டூ, டூ த்ரீ, த்ரீ ஃபோர், ஃபோர் ஃபைவ், ஃபைவ் சிக்ஸ், இந்த மாதிரி ஆறு பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் என்ன அப்படின்னா உங்கள் டாப்பில் இருக்க செக்ஷனல் போர்ஷன், நீங்கள் கட் பண்ணி எடுத்த போர்ஷனோட செக்ஷனல் வியூ, ஐசோமெட்ரிக்கில் மாற்றி வச்சுருக்கீங்க. அந்த அஞ்சையும் ஃபஸ்ட்டு திக்காக கனெக்ட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் ட்ரா பண்ண அத்து லைனும் தின்னாக இருக்கட்டும், முத முதல்ல திக் பண்ண போகிறது என்ன அப்படின்னா அந்த கட்டிங் பாயிண்ட் ஒன்லேருந்து சிக்ஸ் வரைக்கும் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த ஹேட்ச் பண்ணுறது மட்டும் நிறுத்தும், திக்காக இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு சைட் எஜஸ்லாம் ட்ரா பண்ணும். அதை ட்ரா பண்ணுறதுக்கு ப்ராப்பராக பாருங்க, ஒன் கமா சிக்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா பிஏ மேலே இருக்குது. ஒன்று சிக்ஸு, ஒன்றுங்கிறது ப்ராக்கெட் இல்லாமல் இருக்குது, பிங்கிறது ப்ராக்கெட் இல்லாமல் இருக்குது. ஸோ ஒன் வந்து பி மேலே இருக்குது, சிக்ஸ் ப்ராக்கெட் உள்ள இருக்குது, ஏ வந்து ப்ராக்கெட் இல்லை ப்ராக்கெட் உள்ள இருக்கு, அப்போ சிக்ஸ் ஏ மேல இருக்கு. ரெண்டாவது டூ ஃபைவ், டூ ஃபைவ், டூ எங்க இருக்கு அப்படின்னா ப்ராக்கெட் இல்லாம இருக்கு, சியும் ப்ராக்கெட் இல்லாம இருக்கு, அப்போ டூ சில இருக்கு, ஃபைவ் வந்து எஃப்ல இருக்கு. தென் த்ரீ ஃபோர், த்ரீ வந்து ப்ராக்கெட் இல்லாம, டி ப்ராக்கெட் இல்லாம, ஸோ த்ரீ வந்து டி மேல இருக்கு, ஃபோர் வந்து இதுல இருக்கு அப்படின்னா இ மேல இருக்கு. ஸோ ஆறு கட்டிங் பாயிண்ட்டும் எந்தெந்த எட்ஜ் மேல இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அதை ஒவ்வொன்றா கனெக்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்றுங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா பி மேலே இருக்குது. ஸோ ஒன்றுங்கிற பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா பியில் இருக்குது. தென் டூ எங்கே இருக்குது அப்படின்னா சியில் இருக்குது, டூங்கிற பாயிண்ட் வந்து சியில் இருக்குது. தென் த்ரீங்கிற பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா டியில் இருக்குது. ஸோ த்ரீங்கிற பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா டியில் இருக்குது. தென் ஃபோருங்கிற பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா ஈயில் இருக்குது. ஸோ ஃபோர் எங்கே இருக்குது அப்படின்னா ஈயில் இருக்குது. ஃபைவ்ங்கிற பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா எஃப்ல இருக்குது, எஃப்ல.
சிக்ஸுங்கிற பாயிண்ட் எங்க இருக்கு அப்படின்னா ஏல இருக்கு. சிக்ஸுங்கிற பாயிண்ட் எங்க இருக்கு அப்படின்னா ஏல இருக்கு. ஸோ ஆறு ஸ்லாண்டிங் எஜ்ஜும் ட்ரா பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பேஸ்ல இருக்க ஆறு எஜ்ஜஸ் என்ன பண்ணிடலாம், ஸ்டிக் பண்ணிடலாம். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா உங்களோட ஐசோமெட்ரிக் வியூ ஃபார் தி செக்ஷனல் பிரமிடு. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல உள்ள போர்ஷன் மட்டும் திக் பண்ணிட்டு பிஹைண்ட்ல இருக்க போர்ஷன்லாம் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா எரேஸ் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எதெல்லாம் பிஹைண்ட்ல இருக்கும் அப்படின்னா இந்த எஜ்ஜு கண்டிப்பாக பிஹைண்ட்ல இருக்கும், எரேஸ் பண்ணிடலாம். இந்த எஜ் பிஹைண்ட்ல இருக்கும், எரேஸ் பண்ணிடலாம். தென் இந்த எஜ் பிஹைண்ட்ல இருக்கும், எரேஸ் பண்ணிடலாம். இந்த எஜ் பிஹைண்ட்ல இருக்கும், எரேஸ் பண்ணிடலாம். இதுவும் பிஹைண்ட்ல இருக்கும், எரேஸ் பண்ணிடலாம். ஸோ பிஹைண்ட்ல இருக்க போர்ஷன்ஸ் எல்லாம் வந்து எரேஸ் பண்ணும் அவசியம் இல்லை, ரொம்ப தின் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்ல இருக்க போர்ஷன் மட்டும் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா திக் பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் ஹவு வி கேன் டிரா தி ஐசோமெட்ரிக் வியூ ஆஃப் செக்ஷனல் பிரமிட். தேங்க்யூ.